எவ்ரிவன் வெல்கம் டு ரிவன் சமையல் கை மேடம் இன்றைக்கி கிட்ஸோட ஸ்பெஷல் ரெசிபி நம்ம பார்க்க போகிறாங்க ஆமாங்க சில்லின குல்ஃபி நம்ம செஞ்சு காட்ட போகிறேன் ஹோம் மேடு ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் ஸோ கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோவை ஸ்கிப் ஆகணும் பாருங்கள் இப்போ நம்ம பாலை வந்து பால் பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாங்க ஸோ வந்து இப்போ ஒரு ஹாஃப் லிட்டர் சொல்லியிருந்தேன் அதை பால் பாத்திரத்தில் விட்டுட்டு ஸோ இப்போ ரெண்டு ரெண்டு கப் அளவுக்கு இருக்கோங்க ஸோ இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சி வருங்க நல்லா சுண்டி வரணும் பால் ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகும்ங்க ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ ஒரு கால்வாசி வந்து நல்லா திக்க ஆனதுக்கப்புறம் நம்ம மில்க் பவுடர் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு சொல்லிடுங்க கால் கப் அது ஆட் பண்ணால் போதும் ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா திக்காக ஆகணுங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஹாஃப் கப் செல இருந்தேன் சுகர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ ஃபிஃப்டி கிராம் செலவாக இருக்கோங்க ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் செப்ரேட்டாக ஒரு பவுலில் மாற்றிடலாம் ஸோ இப்போ நான் இன்றைக்கி வந்து சேஃப்ரான் போட்டிருக்கேன் ஒரு ஹோம் மில்கில் போட்டிருக்கேன் கலர் சேஞ்ச் ஆகணும்னு ஸோ இதை நம்ம நம்ம அந்த ரெடி பண்ண குல்ஃபி பாலில் நம்ம அதை வெட்டிடலாம் ஸோ விட்டுட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை நட்ஸையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு மோல்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ ஒவ்வொரு மோல்டிலையும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் போல் ஸோ அதுமாரி நம்ம ரெடி பண்ண குல்ஃபி மில்க்கு அதில் சேர்த்துடலாம் ஒவ்வொரு கண்டெய்னர்லையும் ஸோ குல்ஃபி மோல்லி மேலே போட்டுட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுடலாம் இல்லை ஓவர் நைட் வச்சுடலாங்க ஸோ அவ்வளோதான் மார்னிங் வந்து நீங்கள் இது அப்படியே ஒரு கீழே வந்து வாம் வாட்டரில் வச்சு இந்த மூளை நீங்கள் லைட்டாக ரிமூவ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஸோ ரொம்ப சுவையாக இந்த மூல்லேருந்து எடுத்தோன்னே நம்ம கிட்ஸ் நம்ம எப்படி விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்கள் வா சூப்பராக இருக்குது பார்க்கவே ஸோ நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிடுங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ Nami